ய ஜராய பிநக்தாய சனா திவ்ய திம்பரா நமவாய சதாசிவரம் சங்கராச்சாரிய மதியமா அஸ்ம்தச்சாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் ஸ்ரீ குருபியோ நம சர்வம் கோபுரம் டிவி நேயர்களுக்கு என்பக்திபூர்வமான வணக்கங்கள் நாம் ஜோதிர்லிங்க தரிசனம் தொடரில் இதுவரை பதினோரு ஜோதிர்லிங்கங்களின் மகிமைகள் என்னென்ன என்பதை கண்டிருக்கிறோம் நாம் எந்த அளவுக்கு அந்த கதைகளை பார்த்தோம்னு சொன்னால் அந்த க்ஷேத்திரங்களுக்கே நேரே சென்று சுவாமியை சேவித்தால் எந்த அளவுக்கு நாம் பிரவசப்படுவோமோ அந்த அளவுக்கு நாம் அனைவரும் அந்த கதைகளையெல்லாம் பார்த்து எவ்வாறு பகவான் அங்கு அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் என்பதையும் கண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் பன்னிரெண்டாவது ஜோதிர்லிங்கமாக துவாதச ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீ ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதால் சென்ற பாதையிலேயே சென்று அவர் பன்னிரெண்டாவதாக நமக்கு காண்பித்த ஜோதிர்லிங்கமான ஸ்ரீ குஷ்மேஸ்வரரின் மகிமைகள் என்னென்ன என்பதைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் ஸ்ரீ குஷ்மேஸ்வரர் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணேஸ்வரர் இந்த கஷேத்திரம் இவர் எங்கு தங்கியிருக்கிறார் நம் பாரத தேசத்தில் அவர் எங்கு இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத்னு ஒரு ஊர் இருக்குது இல்லையா நாம் கூட இந்த எல்லோரா குகைகளை பற்றி மிக மிக பெருமையாக சொல்வோம் அந்த எல்லோரா குகைகளுக்கு மிக மிக அருகாமையிலேயே சுவாமி குஷ்மேஸ்வரராக கருணா மூர்த்தியாக கருணை கடலாக அனைவருக்குமே அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இவருடைய மகிமை என்னென்ன இவர் எவ்வாறு இங்கு தோன்றுகிறார் ஸ்வயம்பு மூர்த்தியாக இவர் இந்த கஷேத்திரத்தில் எவ்வாறு எழுந்தருளி அனைவருக்கும் அருளிக் கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி பார்ப்போம் பாரத்வாஜ ரிஷி பாரத்வாஜ ரிஷியை பற்றி தெரியாதவாலை இருக்க முடியாது பாரத்வாஜ கோத்திரத்தில் பாரத்வாஜ கோத்திரத்தில் தான் பகவான் ஸ்ரீ புட்டபர்த்தி சாய்பாபாவும் தோன்றியிருக்கிறார் இல்லையா அப்பேற்பட்ட இந்த பாரத்வாஜ ரிஷியின் வம்சத்தில் தோன்றியவர்தான் சுதர்மர் என்ற ஒரு பிராமணர் அவரும் ருஷியாகவே இருந்து சிவபெருமானின் கடும் பக்தராக பெரும் பக்தராக அரும்பெரும் பக்தராகவே வாழ்ந்து வருகிறார் இந்த சுதர்மர் என்பவருக்கு சுதேஹை என்ற ஒரு மனைவி இருக்கிறார் இவர்கள் இருவரும் இந்த சுதேகையும் தன் பர்த்தாவிற்கு மிக மிக பதிபக்தியோடு சேவைகளையும் பணிவிடைகளையும் செய்து கொண்டு வருகிறார் இவர்கள் இப்படி பல ஆண்டு காலம் இருந்து வருகிறார்கள் அவர்களிடத்தில் எதுக்குமே குறைவில்லைங்க எல்லா சொத்துக்களும் இருக்கு அனைத்து விதமான சுகங்களும் இருக்கு என்றென்றும் குறையாத சிவபக்தியும் அவர்களிடத்தில் இருந்து கொண்டே வருகிறது இவர்கள் இருவரும் ஒரு அமைதியான வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் பாவம் என்றால் என்னவென்று கூட தெரியாத அளவிற்கு அவ்வளவு ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் வாழ்க்கையிலும் பகவான் ஒரு சோதனையை ஏற்படுத்துகிறார் என்ன இவர்களுக்கு குழந்தை பேரே இல்லை புத்திர பேரே இல்லாமல் வருந்துகிறார்கள் ஆனால் சுதர்மர் யார் அவர் ஒரு பிராமணர் இல்லையா அவர் எல்லாத்தையுமே உணர்ந்தவர் பிராமணன்னா யாருங்க யார் ஒருவர் பிரம்மத்தை உணர்கிறானோ அவன் பிராமணன் இல்லையா அவர் அந்த சிவபெருமானையை உணர்ந்து இந்த சிவ ஆனந்தத்திலேயே திளைத்து இதை பற்றியெல்லாம் சற்றும் பொருட்படுத்தாமல் அவர் வாழ்ந்து வருகிறார் அவரை பொறுத்தவரை பகவான் நமக்கு ஒன்று கொடுத்தார்னா அதை நாம் பகவத் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பகவான் நமக்கு ஒன்று கொடுக்கலைன்னா அதற்கு பகவான் ஒரு அரும்பெரும் காரணத்தை வைத்திருப்பார் என்பதை நாம் உணர வேண்டும் என்ற வழியிலேயே வாழ்ந்து வருகிறார் ஆனால் அவருடைய மனைவிக்கோ தன்னால்தான் தன்னுடைய ஆத்துக்காரருக்கு வம்சம் இல்லாமல் போயிருத்தோ தன்மேல்தான் இருக்குமோ என்ற ஒரு தாழ்வான ஒரு எண்ணம் இருந்து கொண்டே வருகிறது அவரை எவ்வளவோ முயன்று எவ்வளவோ கஷ்டப்பட்டு தன்னுடைய மனைவியை சுதர்மரும் எப்படி இல்லாம ஆஸ்வாசப்படுத்தி வருகிறார் ஆனாலும் அவள் அதை ஏற்கவில்லை ஏற்றுக்கொள்ள மனமும் இல்லை ஒரு முறை என்னாது அவர்கள் இருந்த அந்த கிராமத்திலேயே அவர்கள் இல்லத்துக்கு அருகிலேயே இருந்த ஒரு பெண்மணி இவரிடத்தில் வந்து உனக்குத்தான் பிள்ளையும் இல்லை குட்டியும் இல்லையே உனக்கு அப்புறமா உன்னோட சொத்தை யார் எடுத்துக்க போறா எல்லாமே ராஜாவுக்கு தானே போக போகிறது உனக்கு இறுதி காரியம் கூட பண்றதுக்கு வம்சமே கிடையாது நீ வம்சமே இல்லாமல் பண்ணிட்டேன்னு இந்த பெண்ணை பார்த்து சுதேகையை பார்த்து இந்த மாதிரி சொல்லிடுறா அந்த ஊர்ல இருக்கிறவா உடனே மிகவும் கஷ்டப்படுகிறாள் மன குமுறல்களுக்கு ஆளாகிறாள் இந்த சுதேகை நேராக தன் பர்த்தாவிடம் வந்து என்ன பண்ணுறேலோ தெரியாது என்ன தவம் பண்ணுவேலோ என்ன பூஜை பண்ணுவேலோ என்ன வழியிலாவது ஒரு வம்சத்தை ஏற்படுத்த வேண்டும் உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு வம்சம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான் இது வேண்டாமா இது தேவையில்லை பகவான் நமக்கு என்ன வச்சிருக்காரோ அதுதான் நமக்கு அமையும் ஆக தேவையில்லாத விஷயங்களை பற்றி நம்ப தேவையில்லாமல் மனதை கொள்ளக்கூடாது பகவான் நமக்கு என்ன வேணுங்கிறத ஏற்கனவே டிசைட் பண்ணியிருப்பார்னு எவ்வளவோ இவரும் அட்வைஸ் பண்ணுறார் கன்வின்ஸ் பண்ணுறார் ஆஹா கேட்கவே இல்லை இப்பொழுது இறுதியாக அவருடைய மனைவி சுதேகை ஒரு முடிவுக்கு வருகிறார் என்ன செய்கிறாள் தன்னுடைய தங்கையான குஷ்மா என்ற அந்த பெண்ணுக்கு பேர் அந்த குஷ்மா என்ற பெண்ணை எப்படியாவது தன்னுடைய பர்த்தாவிற்கு விவாகம் செய்து விட வேண்டும் இவர்கள் இருவருக்கும் ஒரு குழந்தை பிறந்தால் கூட தன்னுடைய அந்த பாரத்வாஜ ரிஷியின் வம்சம் இல்லையாது அந்த வம்சம் தழை விடுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த எண்ணத்தை தன்னுடைய கணவரிடத்தில் சென்று கூறுகிறாள் இந்த சுதேகை சுதர்மரோ இதை கேட்டு கடுமையாக ஆத்திரம் கொண்டு விடுகிறார் அவர் யார் ஒரு பிராமணர் இல்லையா சிவபக்தர் இந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன் இது மிகவும் தவறான ஒரு விஷயம் குழந்தைக்காக அளவுக்கு நம்ம போகக்கூடாதுன்னு அந்த காலத்திலேயே அவர் சொல்கிறார் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறார் நமக்கு தேவையில்லைன்னு ஆனால் இவள் கேட்பதாகவே இல்லை இந்த விவாகம் நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்று மிகவும் அடம் பிடித்து எப்படியாவது தன் தங்கையை தன்னுடைய கிரகத்திற்கு அழைச்சென்று வரா அப்பொழுது அந்த பிராமணர் சொல்கிறாராம் சுதர்மர் இது மாதிரி நீ பண்ணி இந்த விவாகம் நிகழ்ந்தது அப்படின்னால் வருங்காலத்தில் எனக்கும் குஷ்மாவுக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோ அப்பொழுது உனக்கு இந்த குழந்தையை பார்த்தால் பொறாமை ஏற்பட்டு விடும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்கிறார் சுதர்மர் அதனால் அந்த விவாகம் வேண்டாம் அப்படின்னு ஆனாலும் சுதேகை அதை கேட்கவே இல்லை 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 குஷ்மாவிற்கு குழந்தை பிறந்தாலும் அது என்னோட குழந்தை தானே அது அது உங்களுடைய பிள்ளை அல்லவா அதனால் இதற்கு நான் எந்த விதமான ஒரு தடையும் கோரமாட்டேன் இந்த திருமணம் நிச்சயமாக நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்று இவரையுமே வற்புறுத்தி குஷ்மாவிற்கும் தன்னுடைய பர்த்தாவான சுதர்மருக்கும் விவாகத்தை செய்து வைக்கிறாள் சுதேகை இவர்கள் இருவரும் பல நூறாண்டு காலம் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார் அதாவது மிகவும் அன்போடும் பாசத்தோடும் தன்னுடைய தங்கையை பராமரித்து வருகிறாளாம் சுதேகை ஆக இப்பொழுது என்னாருது வீட்டில் வேலையே இல்லை எல்லா வேலையும் சுதேகை அதாவது தன்னுடைய அக்காலே செய்து விடுகிறாள் அதனால் குஷ்மா என்ன செய்கிறாள் அவள் இளம் வயதிலிருந்தே மிகப்பெரிய சிவபக்தை என் நேரமும் சிவபெருமானின் திருநாமத்தையே ஊதி கொண்டிருப்பாளாம் அவர்களின் இல்லத்திற்கு பக்கத்திலேயே ஒரு குளம் இருக்கு குஷ்மா தினமும் என்ன செய்வாள் தெரியுமா தினமும் களிமண்ணால் சிவலிங்கங்களை செய்து அந்த லிங்கங்களுக்கெல்லாம் பூஜை செய்து சிவ பூஜை முடிந்தவுடன் அந்த சிவலிங்கங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் அந்த சின்ன குளத்திலேயே போய் அந்த லிங்கத்தை விசர்ஜனம் பண்ணிட்டு வந்துடுவாள் கரைச்சிட்டு வந்துடுவாள் இதை நித்தியமாக செஞ்சுட்டே வரா அந்த குஷ்மா என்ற பெண் அவள் ஒரு லட்சம் சிவலிங்கங்களை இதே மாதிரி நித்தியமாக பூஜித்து அப்போ எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள்னு பார்க்கணும் ஒரு லட்சம் சிவலிங்கங்களை தினமும் பூஜித்து எல்லாத்தையும் போய் அந்த சின்ன குளத்தில் கரைச்சுண்டே இருக்கும் பொழுது அவன் ஒரு லட்சமாவதான அந்த சிவலிங்கத்தை எடுத்துட்டு போய் கரைக்கும் பொழுதுதான் உணர்கிறாள் தான் கர்ப்பமாகி இருப்பதை இந்த மகிழ்ச்சியான செய்தியை முதல்ல தன்னுடைய அக்காட்டை தான் வந்து சொல்கிறா இந்த குஷ்மா என்ற பெண் நாள் ஆக ஆக எல்லாரும் இந்த குஷ்மாவையே மிகவும் அன்போடு சீராட்டி பாராட்டி வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொறாமை என்ற விதை ஒரு செடியாக முளைச்சின்ண்டே வருது சுதேகையின் உள்ளத்தில் மனதில் இது யாருக்குமே தெரியல யாருமே இதை உணரல அந்த குழந்தை பிறக்கிறது பத்து மாதங்கள் கழித்து ஒரு ஆண் குழந்தையாக நம் சுதர்மருக்கு பிறக்கிறது அனைவருக்குமே மற்றற்ற மகிழ்ச்சியா மிக மிக சந்தோஷம் எல்லாருக்கும் அந்த குழந்தை வந்து எல்லாரும் என்ன சொல்கிறான்னா இந்த குழந்தைக்கு தாய் சுதேகை தான் இந்த குழந்தையின் சித்தி தான் சொல்லும் சொல்லும்போது கூட அதற்காக குஷ்மா மனம் வருத்தப்படவே இல்லையா இந்த குழந்தையை அம்மா சுதேகைதான்னு சொல்லும்போது சுதர்மரும் இந்த குழந்தையை அம்மா சுதேகைதான்னு சொல்லி எல்லாருமே அவ்வளவு அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் இருக்கும்பொழுது சுதேகையின் உள்ளத்தில் மட்டும் அந்த பொறாமை விதையானது மெதுவாக வளரத் துவங்குகிறது அது ஒரு அனலாக மாறுகிறது இறுதியில் என்ன ஆகிறது எவ்வாறு குஷ்மேஸ்வர் அங்கு வந்து அருள் பாலிக்கிறார் என்பதை வரும் பகுதிகளில் காணலாம் கோபுரம் டிவி நேர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள் சர்வம் செல்வார் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்